വാഴ്ച വയ്യത്തം വാഴ്ച വളം ഗുരു വാഴ്ച ഗുരുവേ തുടക്കം அன்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்கள். வாழ்க வளம், வாழ்க வளம். அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் அமையுமாக. ஆசான் அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களே நம்மோடு சுக்குமமாக நிறைந்திருந்து இன்றைய நிகழ்வுகள் அனைத்தையும் மிகச்சிறப்பாக நிகழ்த்தி கொடுப்பார்கள். எல்லாம் வல்ல அருட்பேராற்றலையும் அதன் அனைத்து தன்மாற்ற நிலைகளையும் நன்றியுணர்வோடு வணங்கியும் வாழ்த்தியும் இந்த நிகழ்வை துவங்குவோம். வாழ்க வளம், வாழ்க வளம், வாழ்க வளமுடன் நண்பர்களே. மிக்க மகிழ்ச்சி. ஒவ்வொரு செயலை பகிரும் பொழுதுமே மகிழ்ச்சி ஏற்படும். அதிலும் குறிப்பாக இந்த ஆன்மீக விஷயங்களை நாம் பகிரும்பொழுது இன்னும் அதனுடைய மடங்கு ரொம்ப அதிகமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த விதத்தில் உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு நாம் எடுத்துக்கொண்டிருக்கிற தலைப்பு தியானம். தியானத்தை பற்றிய விவரங்களை நாம் நிறைய தெரிந்திருக்கிறோம், நிறைய நிறைய தெரிந்திருக்கிறோம். இந்த பதிவில் இப்போ புதிதாக கூட சில அன்பர்கள் வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது ஒரு பொதுவான தலைப்பு என்பதால் புதிதாக கூட சில அன்பர்கள் வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரே நிமிஷம். சரி, அப்போ அவர்களுக்கும் ஒரு பொருந்தக்கூடிய விதத்திலே இந்த தலைப்பு அமையணும் அப்படிங்கிறது தான் இதனுடைய நோக்கம். ஏன்னா பல அன்பர்கள் இந்த தியானம் செய்யும் பொழுது நிறைய நிறைய கேள்விகளை பேராசிரியர் பெருமக்களிடம் கேட்டுக்கொண்டே இருப்பதை நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு உலகத்துல பல லட்சக்கணக்கான மக்கள் தியானத்துல தொடர்ந்து ஈடுபடுறதையும் நம்ம பார்க்கிறோம். கடந்த காலங்களில் தியானம் அப்படிங்கிறது ஒரு எட்டாக்கனியாக இருந்தது. அருட்தந்தை அவர்கள் வந்ததற்கு பிறகு இன்னும் பல ஞானிகள் இதை எளிமைப்படுத்தி வழங்கியிருக்கிறார். அப்போ இன்னைக்கு உலகம் முழுக்க அந்த தியானம் நல்லா பரவி இருக்கு. இந்த தியானத்திலே உயர்ந்த நிலையை அடைய வேண்டும் என்கின்ற எண்ணமும் பலருக்கு உள்ளார்ந்த ஒரு ஏக்கமாக ஏற்பட்டும் இருக்கிறது. ஏன்னா அதனுடைய உச்சம் தானே ஞானிகள். ஞானிகள் அதனுடைய உச்சம் என்று நாம் தெரிந்து கொண்டதால அதை அடையணும், அந்த இறைவனை உணரணும், அந்த பேரின்பத்தை அடையணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் எல்லாருக்கும் இருக்கு. அப்ப அதற்கு ஒரு உதவக்கூடிய ஒரு உரையாக இந்த உரை இருக்கணும் அப்படிங்கிறதுனால தியானத்தில் வெற்றி பெறுவதற்கான யுக்திகள் அப்படிங்கிற தலைப்பை நாம் பயன்படுத்தியிருக்கோம். அப்போ தியானம் செய்தால் எல்லாம் கிடைக்கும், இதுதான் பொதுவான தியானத்தினுடைய பலன்ல ஒரே வார்த்தையில சொன்னா தியானம் செய்தால் எல்லாம் கிடைக்கும், அவ்வளவுதான். பாரதியார் சொன்ன மாதிரி செய்க தவம், செய்க தவம், தவம் செய்தால் நன்னெஞ்சே எய்த விரும்பியதை எய்தலாம், அவ்வளவுதான் அதனோட விஷயம். எய்த விரும்பியதை எய்தக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பயிற்சி தவம். வேண்டிய வேண்டியாங்கு எய்தலால் செய் தவம் ஈண்டு முயலப்படும் என்று வள்ளுவம் சொல்லிவிட்டது. நீ வேண்டியதெல்லாம் வேண்டிய மாதிரி பெற முடியும், சரியா? நீ செய்யக்கூடிய தியானம் அதை உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கும். நான் அடிக்கடி சொல்லுவேன், தவம் போல் வாழ்வு அல்லது தியானம் போல் வாழ்வு. எப்படிங்க மனம் போல் வாழ்வுன்னு தானே சொல்லியிருக்கிறோம், அது எப்படி தவம் போல் வாழ்வு அப்படின்னா? தவம் என்ன செய்கிறதுனா மனதை
ஒழுங்குபடுத்துகிறது அல்லது கட்டுப்படுத்துகிறது, சக்திப்படுத்துகிறது, நுட்பப்படுத்துகிறது இல்லைங்களா. அப்போ தவம் மனதை கட்டுப்படுத்துகிறது, மனம் வாழ்க்கையை கட்டுப்படுத்துகிறது, சரிதானே. ஓனர் சூப்பர்வைசரை கண்ட்ரோல் பண்றாரு, சூப்பர்வைசரை லேபரை கண்ட்ரோல் பண்றாரு, புரியுதா இல்லைங்களா. அப்ப சூப்பர்வைசர் எப்படி இருக்கிறாரோ அப்படி வேலை நடக்கும். ஆனா அவரையே சரி பண்ணக்கூடிய பொறுப்பு யார்கிட்ட இருக்குங்க, ஓனர்கிட்ட இருக்கா. அது போல இந்த மனம் எப்படி இயங்கணும், எப்படி இயங்கக்கூடாது, அது எப்படி கட்டுப்பாட்டில் வச்சுக்கணும் அப்படிங்கிற எல்லா விஷயமும் எதுக்குள்ள இருக்கு, தியானத்துக்கு. அப்ப யார் ஒருவர் தன்னுடைய தியானத்தை சரியாக செய்கிறாரோ, அந்த தியானத்தை அவர் எப்படி செய்கிறாரோ அதை பொறுத்து அவருடைய வாழ்க்கையம். இப்ப நம்ம வாழ்க்கையை இறைவன் நம்ம கிட்டேயே கொடுத்துட்டான், நம்ம ஆப்ஷன்லயே கொடுத்துட்டான், நீ உன்னோட சௌரியத்துக்கு வாழ்ந்து, உனக்கு மனம் கொடுக்கப்பட்டு விட்டது, சரிதானுங்க. நீங்க எப்படி வேணா வாழலாம். அப்ப அந்த மனதை கட்டுப்படுத்த தெரிந்தவர்கள் அந்த இறைவனையே உணரக்கூடிய அளவுக்கு அந்த மனதை பக்குவப்படுத்தி உச்சத்தை அடைந்திருக்கிறார். மனதை கட்டுப்படுத்த தெரியாதவர்கள், இப்ப நம்ம சொல்ல வேண்டியது அப்ப இருக்கிற உலக வாழ்க்கை தான், மனம் போன போக்கிலே மனிதன் போய் கொண்டிருக்கக்கூடிய ஒரு காட்சியை நம்ம பார்க்கணும். சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இப்ப நமக்கு ரொம்ப முக்கியம் என்னன்னா தியானம். தியானத்துல பல அன்பர்களுடைய புலம்பல்களை நாம் கேட்கிறோம். ஐயா எனக்கு தியானமே வரமானது, தூக்கமா வந்துருது, ஒரே என்ன ஓட்டங்களா இருக்கு, உட்காரவே முடியல, உடம்பெல்லாம் வலிக்குது, சரிதான். இப்படி பல பல விஷயங்களை அவங்க சொல்றாங்க. அப்ப அது எப்படி எல்லாம் பண்ணா அந்த தியானத்தில் நாம் வெற்றி பெற முடியும் அப்படிங்கிறது என்னோட கடந்த கால அனுபவங்கள், மற்ற பேராசிரியர்கள் மகான்களுடைய சிந்தனைகள் இருந்து நான் சிலவற்றை உங்க கூட பகிர்ந்துக்கிறேன். அது சரியா இருக்கும் பட்சத்துல நீங்களும் அதைய பயன்படுத்திக்கலாம், சரிங்களா. சரியா இருந்தது அப்படின்னா நீங்க அதைய பயன்படுத்திக்கலாம். ஆனா எல்லாத்தையுமே ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க, நிச்சயமா சரியா இருக்குன்னு நம்புறோம். ஏன்னா பல அன்பர்களுக்கு நான் ஒரு 15 ஆண்டுகளா இந்த விஷயங்களை சொல்லிட்டு இருக்கிறதுனால அவங்க கிட்டையும் ஃபீட்பேக் நிறைய பார்த்துருக்குறேன். நானும் இதுல செஞ்ச அனுபவம் ரொம்ப எக்ஸ்ட்ராஆர்டினரியாவெல்லாம் ஒரு ஒரு விஷயம் இல்லை, சும்மா சின்ன 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 டிப்ஸ், ஒரு 40-50 டிப்ஸ் இருக்கு. நம்ம இன்னைக்கு எவ்வளவு டிப்ஸை பார்க்க முடியுமோ அந்த அளவுக்கு மட்டும் பார்க்கலாம். அப்புறம் தேவைப்படுச்சுன்னா நம்ம இன்னொரு செஷன் கூட நம்ம பிளான் பண்ணிக்கலாம், ஒன்றும் தவறு இல்லை, சரிதானுங்களா. அப்ப தியானம் அப்படிங்கிறதுல வெற்றி பெறுவதற்கு முதல் விஷயம் என்னன்னா அதிகாலை வேளையில தியானம். நான் 1 by 1 உங்களுக்கு சொல்லிட்டே வர்றேன், எவ்வளோ பாயிண்ட்ஸ் முடியுதோ நம்ம அவ்வளோ பாயிண்ட்ஸ் நம்ம கவர் பண்ணுவோம். ஜஸ்ட் ஒரு லைனோட சொல்லாம சில விளக்கங்களோட நம்ம பார்க்கலாம், ரொம்ப டீப்பா வேண்டாம், சில விளக்கங்கள். ஏன்னா இதுல பலர் நீங்க ஆல்ரெடி தியானம் பண்றவங்களா இருப்பீங்க, இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயமா இருக்கும். ஏன்னா 1 or 2 points, சரியா. ஏன்னா இதுல ரொம்ப முக்கியம் என்னன்னா, நம்ம முதலே சொல்ற மாதிரி அறிவுடையார் எல்லாம் உடையார், அறிவிலர் என்னுடைய ரேனும் இலர் அப்படிங்கிறது குறள். அப்ப ஒன்றில் வெற்றி பெறணும்னா அதை பற்றி அறிவை பெறணும், இதுதான் முதல் பாயிண்டா கூட வச்சுக்கோ. அதிகாலை அப்படிங்கிறது கூட 2வது பாயிண்டா வச்சுக்கோ. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, அந்த தியானம் பற்றிய அறிவை நாம் முழுமையாக பெற்றுக்கொள்ள வேண்டும். தியானம் என்றால் என்ன, அதை எதற்காக நாம் செய்ய வேண்டும், அதை எவ்வாறு நான் செய்ய வேண்டும், சரிதானுங்களா, அதனுடைய பலன்கள் என்ன, எவ்வாறு முறையாக செய்தால் முழு பயனையும் அடைய முடியும், தியானத்தில் உயர்ந்து செல்வதற்கு நான் என்ன செல்ல வேண்டும், இந்த இந்த ஒரு உரை கூட தியானம் பற்றிய ஒரு அறிவுதான், சரிதானுங்களா. அப்ப அறிவு அற்றங்காக்கும் கருவி அப்படின்னு சொல்லுது வள்ளுவர். அறிவு துன்பம் வராமல் காக்கக்கூடிய கருவி, இன்னொன்னு அறிவு இன்பத்தை கொடுக்கக்கூடிய கருவின்னு கூட சொல்லலாம், புரியுதா இல்லைங்களா. இன்பம் பிரபஞ்சத்துல எங்கேயுமே இருக்கிறதுனால நம்ம இன்பத்தை கொடுக்குதுன்னு எந்த இடத்துலயும் பேசுறது இல்லை. சரி, அப்ப முதல் விஷயம் நீங்க எதுல வெற்றி பெறணும்னாலும் அதை பற்றிய அறிவை நாம் பெருக்கிக் கொள்ள வேண்டும். அறிவு எந்த அளவுக்கு இருக்கிறதோ அந்த அளவுக்கு நாம் என்ன பண்ண முடியுங்க, அதை முழுமையாக ஆழமாக
நுட்பமாக பயன்படுத்தி வெற்றி பெற முடியும். சரி, அதை பற்றிய அறிவுல தான் இன்னைக்கு பாயிண்ட்ல பேசுறோம். முதல் விஷயம், தியானத்தில் வெற்றி பெற தியானத்தை பற்றிய அறிவை நாம் பெருக்கிக் கொள்ள வேண்டும். தியானம் பற்றிய அறிவுகளை சொற்பொழிவுகள்ல கேட்கலாம், புத்தகங்கள்ல படிக்கலாம், கவிகள்ல படிக்கலாம். ஏன்னா அதனுடைய மேன்மை உணர 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 உணரத்தான் அது மேல ஒரு ஈர்ப்பு பிடிப்பு வரும். சரிதாங்களா? நான் அடிக்கடி சொல்றதுதான், தங்க கம்மலுக்கும் வைர கம்மலுக்கும் கவரிங் கம்மலுக்கு இருக்கிற வித்தியாசம்தான் தியானம் செய்யறவங்களுக்கும் செய்யாதவங்களுக்கும் இருக்கிற நிறைய வித்தியாசம். புரியுதுங்களா? அப்ப அறிவு முதல் விஷயமா வச்சுக்கோம். ரெண்டாவது விஷயம், அதிகாலையில் தியானம் செய்தல். ஏன் சார் அதிகாலையில் தியானம் செய்யணும் அப்படின்னா, நாம தியானம் எதை வைத்து கொண்டு செய்யறோம்னா, மனதை வைத்து கொண்டு செய்யறோம். மனம்ங்கிறது என்ன? ஒரு ஜீவகாந்த அலை. மூளையின் வழியாக அந்த அலை வரும்போது அது என்ன ஓட்டங்கள் அப்படின்னு சொல்றோம். அப்ப இந்த என்ன ஓட்டங்கள் இந்த பிரபஞ்சம் முழுக்க இருந்துட்டே இருக்கு, குறிப்பா நம்ம பூமியில இருந்துட்டே இருக்கு. இப்ப உலகத்துல பகுதிக்கும் மேற்பட்ட மக்கள், 800 கோடி இருக்காங்கன்னா ஒரு 400 கோடிக்கும் மேற்பட்ட மக்கள் விழிப்பில் இருப்பாங்க. விழிப்பில் இருந்து அவர்களுடைய என்ன சிந்தனைகள், இப்ப நாம் இந்த விஷயத்தை சிந்திச்சுட்டு இருக்கோம்ங்களா, அது மாதிரி அவங்க பல சிந்தனைகளை சிந்தித்து கொண்டிருப்பார். ஆனால் அதிகாலை அப்படின்னு சொல்றப்ப குறிப்பாக நாம் இருக்கக்கூடிய அந்த அரைக்கோளம் முழுவதும் அனைவருமே உறங்கிக் கொண்டிருப்பார். சரிதாங்களா? அப்ப அனைவருடைய என்ன ஓட்டங்களும் எழுச்சியின்றி அமைதியா இருக்கும். இப்ப ரொம்ப சிம்பிளுங்க, கூட்டத்துக்குள்ள வண்டி ஓட்டுறதுக்கோ ஆளே இல்லாத ரோட்ல வண்டி ஓட்டுறதுக்கு எவ்வளவு ஃப்ரீயா இருக்கு? இவ்வளவுதாங்க, வேற ஒண்ணுமே கிடையாது. இப்ப நாம் உட்கார்ந்து தியானம் பண்றப்ப பல பேருடைய என்ன ஓட்டங்கள் நமக்குள்ள வந்து என்ன பண்ணும், டிஸ்டர்ப் பண்ணும். அதனாலதான் நிறைய பேருக்கு தியானம் வர்றது. புரியுதா நீங்க? இதுக்கு மகரிஷியோட உதாரணமே நான் சொல்லுவேன். மகரிஷி அவங்க முதல்ல 4 மணிக்கு எந்திரிச்சு தவம் பண்ணிட்டு இருந்தாங்க. 4 மணிக்கு. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் 2 மணிக்கு எந்திரிச்சு தவம் பண்றக்காரு. ஏன் சாமி 2 மணிக்கு எந்திரிச்சு தவம் பண்றீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, 4 மணில இருந்து எல்லாரும் தான், நீங்க எல்லாம் தான் என்னை கூப்பிட்டுறீங்களேயா. சரிதானுங்களா? அப்ப நம்ம மகான்களை நம்ம 4 மணில இருந்து நாம தியானம் பண்றப்ப நினைக்க நினைக்க, சரிதானுங்களா, குருவாழ்க, குருவே துணை, குருவின் நினைவு, குருவின் என்ன ஓட்டங்கள் வர 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 அது அவரை போய் ஒரு சிறிது அளவுல நிச்சயமா ஒரு டிஸ்டர்ப் பண்ணும், பாதிக்கும்னு சொல்ல முடியாது, அவரை டிஸ்டர்ப் பண்ணும், அவரோட தியானத்தை டிஸ்டர்ப் பண்ணும். அப்ப அதிகாலை வேளை தியானம் என்பது மிக 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 ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளும். அது எத்தனை மணிக்குன்னா 3 to 6 பண்றது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அதிகபட்சம் 6:30 to 7 போகலாம். சரிதாங்களா? சூரிய உதயத்துக்கு முன்னாடி பண்றது மிக மிக சிறப்பு. இந்த ஜீவகாந்த பெருக்க பயிற்சி போலதான். ஒரு 5 to 6 வெரி வெரி சூப்பரான ஒரு டைம். இன்னும் நீங்க டீப்பா போக போக அப்புறம் 3:30, 4:30 இதெல்லாமே போகலாம். ஆரம்பத்துக்கு ஒரு 5 to 6 நீங்க பண்ணலாம். அப்ப அதிகாலை தியானம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்ப இந்த பூமி முழுக்க அந்த நம்ம அரைக்கோளம் முழுக்க அமைதியாக இருக்கும், பிரபஞ்ச வான்காந்த சக்தி, தூய காந்த சக்தி அபரிமிதமா இருக்கும். அந்த நேரத்தில் நீங்க எந்திரிச்சு போது கண்ணை மூடி சும்மா உட்கார்ந்தா போதும், தியானத்தானா நடக்கும். புரிதானீங்க? இதுல தியானம் பயின்றவங்களும் இருப்பீங்க, பயிலாதவர்களும் இருப்பீங்க. தியானம் பயின்றவர்கள் நீங்க எந்த தியானம் செய்ய பயின்றிருந்தாலும் அந்த தியானத்தினுடைய முறைப்படி செய்யுங்க. தியானம் பயிலாதவங்க என்ன பண்ணலாம், கண்ணை மூடி கம்முன்னு உங்களோட மூச்சு காற்று கவனிச்சுட்டே இருக்கு, வேற ஒண்ணுமே பண்ண. உங்களுடைய சுவாச ஓட்டத்தை மட்டும், உள்ள வர்ற சுவாசத்தையும் வெளியே போற சுவாசத்தையும் கவனிச்சுட்டு அமைதியா உட்கார். சரிதாங்க? இப்ப ஃபர்ஸ்ட் திங்கு, முதல் விஷயம், தியானம் பற்றிய அறிவை நன்கு பெருக்கி கொள்ளுதல். இன்னும் நிறைய வீடியோஸ் ஆடியோஸ் எல்லாம் இருக்கு. இப்ப நம்மளோட இதுல கூட தியானம் வரவில்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அது யாரோ ஒரு மிகப்பெரிய ஒரு தெய்வீக மனித தெய்வம்னு சொல்லலாம் அவரு. உண்மையாலுமே அந்த வீடியோ அவ்வளவு அற்புதமா பண்ணியிருக்காரு. தியானம் வராதவங்களுக்கெல்லாம் வரும், ஏன்னா தியானத்துல என்ன நடக்குது அவ்வளவு புரிதல் அதுல கிடைக்கும். அந்த மாதிரி வீடியோஸை நீங்க அடிக்கடி அடிக்கடி பார்க்கணும். அது ஒரு ஆர்வத்தை நமக்கு தூண்டும், அதற்கான ஒரு புரிதலை ஏற்படுத்தும். அது ரொம்ப ரொம்ப புரிந்து செய்யணும். அது ரொம்ப ரொம்ப அதிகாலை செய்தல்னு சொல்லுவோம். சரிதாங்களா?
மூன்றாவது மிக அவசியமானது, குளிச்சுட்டு செய்யணும். இது கொஞ்சம் சேலஞ்சு தான் நமக்கு, இருந்தாலும் பரவாயில்ல, வேற வழி இல்லை. தியானத்தில் நீங்க வெற்றி பெறணும் அப்படின்னு நினைச்சா குளியல் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா தியானத்துல நம்ம உடம்புக்குள்ள ஓட்டங்கள் சீரா இருக்கிறப்ப நீங்க தியானம் பண்றப்ப தியானம் நல்லா அமையும். புரியுது இல்லைங்களா? அப்ப காலையில எழுந்திருக்கும் பொழுது நம்ம உடம்புல வாத பித்த ஸ்லேத்துமும் தாறுமாறா இருக்கும், எந்திரிக்கிறப்ப அப்படிதான் இருக்கும். அப்போ ஒரு குளியல் நீங்க முழுமையா பச்சை நீர்ல குளிச்சுட்டீங்க அப்படின்னா அந்த உடம்புல இருக்கிற வெப்பம் முழுசு வெளியே போயிடுச்சுன்னா உடம்புடைய நிலைப்பாடு எப்படி இருக்குங்க? சமநிலையா இருக்கு, சரிதாங்களா? அப்ப அந்த வாதம் பித்த ஸ்லேத்தமும் சம ஓட்டத்தில் இருக்கும் பொழுது தியானம் மிக அற்புதமாக சித்தியாகும். இன்னும் குளிக்கிறப்ப இன்னொன்னு என்ன நடக்குதுன்னு நம்ம பல முறை சொல்லியிருக்கிறோம், பிரபஞ்ச சக்தி நமக்குள்ள வந்துடும். அதனால் அந்த தியானம் அதிகப்படியான பலனை கொடுக்கும், இதில் மாற்றுக்கருத்தே இல்லை, சரிதாங்களா? அப்போ குளிச்சுட்டு தியானம் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம ஒரு முக்கியமான விஷயமா வச்சுக்கோங்க. இதெல்லாம் சின்ன சின்ன விஷயம்தான், ஆனால் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். நான் பல முறை சொல்லியிருக்கேன், சாதனை மார்க்கம் வெற்றி பெற்றதற்கான மிக முக்கியமான காரணி 4 மணிக்கு எந்திரிச்சு குளிச்சது தான். நம்பர் 1 ரீசன் சொல்லுவோம் இல்லைங்களா? எல்லாருமே எல்லா பயிற்சியும் பண்ணிட்டு இருந்தவங்க தான், ஆனா 4 மணிக்கு எந்திரிச்சு குளிக்காம எல்லாரும் பண்ணிட்டு நாம குளிச்சுட்டு பண்ணுங்கன்னு சொல்லி அதை இயற்கையோட சேர்த்து இணைத்து சொல்றப்ப எல்லாருமே குளிச்சுட்டு பண்ணாங்க. அப்பரிவிதமான தியான அனுபவத்தை எல்லோருமே பெற்றார்கள், எல்லாருமே பெற்றாங்க. ஏன்னா அது பிரபஞ்ச காந்தத்தோடு இணைந்து நம்ம செய்யும்போது அது கிடைக்குது. இன்னொன்னு ரொம்ப முக்கியம், இப்ப 3 விஷயம் சொல்லியிருக்கோம், தியானம் பற்றி அறிவை பெருக்குதல், அதிகாலையில் தியானம் செய்தல், குளிச்சுட்டு செய்யறது. சரி, 4வது மலம் கழித்து விட்டு தியானம் செய்யும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம், நிறைய பேர் இதை பத்தி யாரும் பேசுறது இல்லை. ஏன்னா தியானம் என்பது மூளை சார்ந்த ஒரு செயல்பாடு, சரிதாங்களா? மூளை சார்ந்த ஒரு செயல்பாடு, மன இயக்கமே மூளை சார்ந்த ஒரு செயல்பாடு. அப்ப அந்த தியானம் மூளை சார்ந்த செயல்பாடா இருக்கிறப்ப மூளைக்கான உணவு எதுன்னு பாத்தீங்கன்னா ஆக்சிஜன், அதுதான் மூளைக்கான உணவு. இது பின்னாடி நம்ம நிறைய பேச போறோம், நல்ல காற்றோட்டமான இடத்துல தியானம் பண்ணணும்னு பேச போறோம். அப்போ ஆக்சிஜன் கண்டென்ட் அதிகமாக கிடைக்கணும் நம்ம உடம்புக்கு, அதிகாலையில் அதிகப்படியான ஆக்சிஜன் கண்டென்ட் கிடைக்கும். ஓசோன் O3 என்று சொல்லக்கூடிய அந்த அதிசக்தி வாய்ந்த பிராணவாயு நமக்கு கிடைக்கும், அதனால அதிகாலையில் பண்ண சொல்றோம். சரி, இதில் மலம் கழிக்கிறதுக்கு அதுக்கு என்ன சார் சம்மந்தம் இருக்குன்னா, மூளைக்கு உணவு ஆக்சிஜன், ஆக்சிஜனை கொடுக்கக்கூடிய உறுப்பு நுரையீரல், நுரையீரலுடைய துணை உறுப்பு பெருங்குடல். அப்ப பெருங்குடல்லையோ மலக்குடல்லையோ கழிவு இல்லைன்னா உங்க நுரையீரல் நன்றாக வேலை செய்யும். நுரையீரல் நல்லா வேலை செஞ்சதுன்னா உடம்புக்கு நிறைய ஆக்சிஜன் கிடைக்கும். உடம்புக்கு நிறைய ஆக்சிஜன் கிடைச்சதுன்னா தியானம் அற்புதமாக வெற்றி பெறும். நீங்க செய்து பார்த்துட்டு சொல்லுங்க, இதை நான் நிறைய முறை சொல்லியிருக்கேன். நீங்க உங்களுடைய மூச்சே பாருங்களேன், மோஷன் போனதுக்கு அப்புறம் மோஷன் போறதுக்கு முன்னாடி மூச்சு உடம்பெல்லாம் ஒரு மாதிரி டிஸ்டர்பா இருக்கும். மலம் போயிருச்சு அப்படின்னா இந்த மூச்சு அப்படியே ஃப்ரீயா ரிலாக்ஸா இருக்கு, உடம்பே ஒரு ரிலாக்ஸா இருக்கு, தளர்வா நீங்க ஃபீல் பண்ணுவீங்க, உங்களே நீங்க ரொம்ப ரிலாக்ஸா ஃபீல் பண்ணுவீங்க, சரிதானுங்களா? அப்ப ரொம்ப முக்கியமான விஷயம், உடல் கழிவுகளை வெளியேற்றி தியானம் செய்யும். அப்ப அதற்கு தகுந்த மாதிரியான இரவு நேரத்துல உங்களுடைய உணவு முறைகளை நீங்க சரி பண்ணிக்கணும். நான் பாயிண்ட் மட்டும் சொல்றேன், அப்ப அது அதுக்கு என்னென்னு சொல்லணும்னா அது நிறைய நீண்டு போயிடும். மலம் கழித்து விட்டு தியானம் செய்வது மிக மிக சிறப்பு, சரிங்களா? சரி, ஒரு குறிப்பிட்ட நேரத்திலே தியானம் செய்யும், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். குறிப்பிட்ட நேரம் தியானத்திற்கு ரொம்ப முக்கியம், ஒரு குறிப்பிட்ட நேரம். இப்ப நம்ம டைமிங் இல்லாம இருக்கிறோம், இப்ப நம்ம இறை சாதனை மார்க்கத்துல ஒரு பர்டிகுலர் டைம் வச்சிருக்கோம், எதற்காக இந்த நேரம் அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட நேரத்துல ஒரு விஷயத்த செய்யறப்ப இந்த பிரபஞ்ச செல்களும் இந்த உடல் செல்களும் ஒத்து இயங்குறக்க ஆரம்பிச்சு. இப்ப குறிப்பா காலையில ஒரு 5 நம்ம ஜூம்ல வந்து காலையில 5:10 அப்படிங்கிறப்போ
ஐந்து ஐந்து அல்லது அதிகபட்சம் ஐந்து பத்துங்கிறப்ப நம்ம தியானம் செய்யணும். எல்லாமே அந்த டைமிங்ல இருக்கு. அப்ப ஐந்து பத்துக்கு நீங்க ரெகுலரா உட்கார்ந்து தியானம் செய்து பழக 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 ஐந்து பத்து ஆனாலே போதும், உங்க உடல் அந்த பிரபஞ்ச சக்தியை தானா ரிசீவ் பண்றதுக்கு ஆரம்பிச்சிடும். நீங்கள் தியானம் செய்து கொண்டிருந்த இடத்திலே அந்த பிரபஞ்ச சக்தி தானா இறங்குறக்கு ஆரம்பிச்சு. நீங்க ஒண்ணுமே பண்ண வேண்டாம். நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். விவேகானந்தர் ஒரு இடத்துல சொல்றார், ஒரு நல்ல அறையை மிகவும் தூய்மையாக தெய்வீகமாக மாற்றிக்கொண்டு, சரிதாங்க, நல்ல வாசனை திரவியங்கள் இதையெல்லாம் பயன்படுத்தி அந்த பூஜை அறை நீங்க நல்லா மெயின்டைன் பண்ணிட்டே வந்தீங்கன்னா, அதுல தொடர்ந்து நீங்க தியானம் செய்து கொண்டே வந்தா, உங்களுக்கு எப்பாவது மனம் சஞ்சலப்படும் பொழுது அந்த அறைக்குள் சென்றாலே உங்கள் மனம் தானாக அமைதி அடையும். கோவில் மாதிரி வேற ஒண்ணும் இல்லை கான்செப்ட், சரிதாங்க. கோவில்ல சாமி ஒரே இடத்துல தானே இருக்கு, சரிதாங்க. அந்த கோவில் ஒரே இடத்துல தானே இருக்கு. பிரபஞ்ச சக்தி ஒரே, அது மசூதி ஆகட்டும் சர்ச் ஆகட்டும் எது ஆகட்டும், அது ஒரே இடத்துல அந்த சக்தியை ரிசீவ் பண்ணிட்டே இருக்கு. நீங்க போய் நின்று கும்பிட்டு அந்த சக்தி வாங்கிக்கிறோம். அப்ப நாம தியானம் செய்வது அதே மாதிரிதான். தியானம் செய்யறப்ப நீங்களும் நானும் அந்த இறைவனாக அந்த சிலையாக மாறுகிறோம். இந்த பிரபஞ்ச சக்தி நமது தலை உச்சி பீனியல் கிளாண்ட் வழியே உடம்புக்குள்ள இறங்கி இந்த வீடு முழுக்க இந்த நம்ம சக்திக்கு தகுந்த மாதிரி இந்த பிரபஞ்சம் முழுக்க கூட அந்த சக்தி போயிட்டு, ஒவ்வொரு மனிதனும் நடமாடும் தெய்வங்கள், நடமாடும் அறிவு திருக்கோவில்கள் சொல்லுவாங்க மகிழ்ச்சி. அப்ப நம்ம தியானம் செய்யறப்ப நாம் ஒரு கோவிலாக மாறி இருக்கிறோம். அப்ப ஒரே இடத்துல ஒரே நேரத்துல தியானம் செய்ய வேண்டும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம், சரிதாங்க. ஒரே இடத்துலையும் செய்யணும், ஒரே நேரத்திலையும் செய்யணும். முடிஞ்ச வரைக்கும் வெளியில எங்காச்சும் போயிருந்தீங்கன்னா இடம் மாற்றிக்கலாம், ஆனா நேரம் அதை விட ரொம்ப முக்கியம். அந்த நேரத்துல ஒரு ஆறு மணிக்கு சாயங்காலம் ஆறு மணிக்கு ஆறு மணிக்கே தியானம் செய்யணும். ஒரு நாள் அஞ்சரைக்கு செய்யறது, ஒரு நாள் ஆறரைக்கு செய்யறது, ஒரு நாள் ஏழரைக்கு செய்யறது, ஒரு நாள் எட்டரைக்கு செய்யறது, இது கொஞ்சம் செட் ஆகாது. அதாவது தியானத்துல இப்ப நம்ம கொஞ்சம் தொடக்கம் ஓரளவுக்கு வர்றவங்களுக்கு தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். ஒரு குறிப்பிட்ட லெவலை கடந்தவங்களுக்கு நாம இதை சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை, நல்லா புரிஞ்சுக்கோ. ஒரு குறிப்பிட்ட லெவலை கடந்தவங்களுக்கு நாம இதை பேச வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க எப்ப தியானம் பண்ணாலும் வரும், சரிதானுங்களா? ஏன்னா அவங்க ஒரு ஒரு நிலைப்பாட்டை வந்து கடந்து வந்துட்டாங்க. நாம் அப்படி அல்ல, சரிங்களா? நாம் என்ன பண்றோம், ஒரு குறிப்பிட்ட நிலையில இருக்கிறோம், இப்பதான் தொடங்குறோம், சரிதானுங்களா? அப்ப நாம அதை கொஞ்சம் விதிகளை நம்ம ஃபாலோ பண்ணிக்கோ. ஒரு குறிப்பிட்ட இடம், அந்த இடம் எப்படி இருக்கணும், கோவில் மாதிரி. நீங்கள் இறைவனை அடைவதற்கான ஒரு முயற்சி செய்கிறீர்கள். இப்ப கோவிலுக்கு போனா நீங்க எப்படி இருப்பீங்களோ அப்படி நீங்க தியானத்தில் இருக்க வேண்டும். காலையிலனா கோயிலுக்கு போனா குளிச்சுட்டு தானே போறோம், மாலையில குளிச்சுட்டு வந்தா ரொம்ப சிறப்பு, சரிதானுங்களா? குளிக்க முடியலையா, கைகால் முகமாவது தூய்மையா கழுவிட்டு வந்து உட்கார்ந்து பாருங்க, உண்மையாலுமே தியானம் அற்புதமா இருக்கும். இந்த ஒரே வார்த்தையில வச்சுக்கோங்க. ஒரு கோவிலுக்கு போனாலும் எப்படி போவோமோ நம்ம அப்படி தியானத்திற்கு நம்ம போவோம். நீங்க தியானம் செய்யற இடம் அப்படி இருந்தா அதை பார்த்தாலே தியானம் செய்யலாங்கிற அளவுக்கு அந்த இடம் இருக்கும். கீழே அற்புதமா ஒரு அழகா ஒரு விரிப்பு, சரிதாங்களா? முன்னாடி ஒரு சிலை, புத்தர் சிலையோ அல்லது மகரிஷி போட்டோவோ, சரிதாங்களா? பார்க்கறதுக்கு ஒரு ஒரு தெய்வீகமான ஒரு தோற்றத்தை நீங்க ஏற்படுத்திக்கணும். அதுக்கு நான் காசெல்லாம் பயங்கரமா செலவு பண்ணுன்னு நான் சொல்ல வரேன். ரொம்ப சிம்பிளா ஒரு புத்தரோட சிலை, ஒரு மகரிஷியோட ஒரு அற்புதமான ஒரு போட்டோ, இது இருந்தாலே போதும். அந்த இடம் பார்த்தா நீங்க தியானம் பண்ற ஒரு உணர்வை தூண்டக்கூடிய மாதிரியான ஒரு இடத்தை நீங்க ஏற்பாடு பண்ணிக்க. இன்னும் அந்த இடத்துல காற்றோட்டம் கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி பார்த்து, ஏன்னா தியானத்துக்கு ரொம்ப முக்கியம் காற்றோட்டம், ரொம்ப ரொம்ப முக்கியம். கொஞ்சம் காற்றோட்டம் உள்ள ஒரு அமைதியான சூழல், ஆரம்ப கால தியானிகளுக்கு அவங்க நிறைய தோத்து போற காரணம் இந்த புற சப்த அலைகள் அவங்களை மிகப்பெரிய தொந்தரவுக்கு உட்படுத்தும். போக போக நீங்க அதை கடந்து வரலாம், அது வேற விஷயம். ஆனா ஆரம்ப காலத்துல ஒரு அமைதியான, சரிதானுங்களா, ஒரு நல்ல காற்றோட்டம் உள்ள, இன்னும் வாய்ப்பு கிடைச்சா ஒரு நல்ல வாசனை கொண்ட ஏதாவது மலர்கள் இருந்தா கூட நீங்க பயன்படுத்தணும். ஏன்னா அது டோட்டலா நம்ம மைண்டையே சேஞ்ச் பண்ணி, கோவில் அதைத்தான் பண்ணியிருக்காங்க.
ஐந்து புலன்களுக்கும் அங்க ரசிப்பதற்கான வாய்ப்பை போட்டுவாங்க. மலர்கள் பாத்தீங்கன்னா அப்படியே அழகழகா அடுக்கி வச்சிருப்பாங்க, இல்லாட்டி சாமி சிலையை அழகா அலங்காரம் பண்ணி வச்சிருப்பாங்க. வாசனைக்கு நல்ல ஒரு ஊதுபத்தியோ நல்ல ஒரு வாசனை திரவத்தையோ அங்க வந்து பயன்படுத்திருப்பாங்க. நல்ல மலர்களுடைய நறுமணங்கள் இருக்கும், காதுகளுக்கு இனிமையான ஒரு ஓசை ஏதாவது ஒன்று இருக்கும். இதெல்லாமே என்ன பண்ணும்னா நம்ம அந்த தியான அனுபவத்துக்குள் தானாக அழைத்து செல்லும், மன அமைதிக்குள்ள தானாக அழைத்து செல்லும். அதனாலதான் கோயில் போனா நமக்கு தியானம் ரொம்ப அற்புதமா வரும். நான் அந்த பாயிண்ட் இப்பவே சொல்லிடுறேன், கோவிலுக்கு சென்று தியானம் செய்தால் தியானத்தில் நிச்சயம் வெற்றி பெறும். கோயில்னா கொஞ்சம் பழைய கோயிலா இருக்கணும், இப்ப கட்டப்பட்ட கோவில்கள் எல்லாம் எப்படி இருக்குன்னு தெரியல. இப்ப பக்கம் பக்கமா நிறைய கோவில்கள் இருக்கு, எங்க போய் பண்ணாலும் வரும். இருந்தாலும் கொஞ்சம் பழம் பெறும் கோவில்கள் அப்படி நீங்க போனீங்கன்னா அங்க பல ஆண்டுகளாக அந்த பிரபஞ்ச சக்தி அந்த கருவறை வாங்கி வாங்கி கொடுக்கிற காரணத்தினால, அதனாலதான் கோயிலுக்கு போனாலே ஒரு மன அமைதி தானம். ஏன்னா அது எனர்ஜி பேங்க். இப்ப எனர்ஜி பேங்க்குள்ள போய் தியானம் பண்றது எப்படி இருக்கும், மிக அற்புதமாக இருக்கும்.